Hi friends, welcome to akkasteachingmaths. Example 7.10 paranga. A road running north to south. So road vandu north lende south ku pohudu. So idu north idu south. Crossing a road going east to west. So adu edha cross panni pohudu appadina unnor road cross panni pohudu. Adu eppadi irukku appadina east lende west. இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டு ரோடும் கிராஸ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் அடுத்தது அட் த பாயிண்ட் பி. ஸோ பீன்ற பாயிண்டில் தான் அது வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார் ஏ இஸ் டிரைவிங் நார்த். ஸோ கார் ஏ வந்து நார்த் சைட் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கு அலாங் த ஃபஸ்ட் ரோடு, இதான் ஃபஸ்ட் ரோட். அண்ட் கார் பி இஸ் டிரைவிங் ஈஸ்ட், ஈஸ்ட் சைடு வந்து கார் பி போகுது, ஓகேவா, அலாங் தி செகண்ட் ரோட். அட் பர்டிகுலர் டைம் கார் ஏ இஸ் 10 கிலோமீட்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் கார் ஏ வந்து எந்த எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா 10 கிலோமீட்டர் டு த நார்த் ஆஃப் பி. ஸோ பீன்ற பாயிண்ட்லேருந்து கார் ஏ வந்து 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் ஏ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது அண்ட் ட்ராவலிங் அட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் அந்த கார் வந்து ட்ராவல் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிஃப்ரென்சியேஷன் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஏ பை டிடி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர், ஓகேவா. அடுத்தது பாருங்கள் வைல் கார் பி இஸ் 15 கிலோமீட்டர். ஸோ கார் பி வந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது டு த ஈஸ்ட் ஆஃப் பி. ஸோ பியிலிருந்து கார் பி வந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. இது பியோடைய வேல்யூ, ஓகேவா. அண்ட் ட்ராவலிங் அட் 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இது எந்த வேகத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அப்போ டிபி பை டிடியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர், ஓகேவா. அடுத்தது என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார் சேஞ்சிங். ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குங்கள, இது வந்து எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ போக போக இதோட டிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த சேஞ்சஸை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சேஞ்சஸ் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி பை டிடி, ஓகேவா. ஸோ அந்த சேஞ்சஸை நான் டிசி பை டிடின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ரைட்டாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா. ஸோ ரைட்டாங்கிள் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம், சரிங்களா. பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்ம சி ஸ்கொயருடைய வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஏவோடைய வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ 10 த ஹோல் ஸ்கொயர். பியோடைய வேல்யூ 15. ஸோ 15 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். 100 ப்ளஸ் 225 ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 325 வரும், ஈக்குவல் டு சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இப்படி இங்கே இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு சி. 325 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 25 × 13 எழுதிக்கலாம், ஈக்குவல் டு சி. 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5, 13க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் 13 தான் வரும். இது சியோடைய வேல்யூ, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டி, டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு டி, டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2a, அகெயின் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ பை டிடி, ப்ளஸ் பி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2b, அகெயின் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிபி பை டிடி. சி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2c, சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிசி பை டிடி, ஓகேவா. 2 ஏவோடைய வேல்யூ என்னது இங்கே 10, டிஏ பை டிடியோட வேல்யூ என்னது 80, ஓகேவா, ப்ளஸ் 2 பியோடைய வேல்யூ என்னது 15, டிபி பை டிடியோட வேல்யூ என்னதுங்க 100. 2 சியோட வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணோம், 5√13. டிசி பை டிடி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துமே 2 காமனாக இருக்கனால 2வை வெளில எடுத்துருங்க. 80 × 10 800, 15 × 100 வந்து 1500. ஸோ 2 5√13 டிசி பை டிடி. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 0 8 ப்ளஸ் 5 13 வரும், 3 பேலன்ஸ் 1 2300 டிவைட் பை இந்த 5√13 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ டிவைடில் வந்துடும் 5√13 ஈக்குவல் டு டிசி பை டிடி. ஸோ இதை 5 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 5 சார் என்னது 20, பேலன்ஸ் 3,
6 5s are 30, remainder ஒரு 0 இருக்கு. அப்போ 460 divided by root 13 equal to dc by dt. 13 க்கு ரூட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. 13 அப்படின்னா 2வாக தான் எடுப்போம். 3 3s ஆர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9, ரிமைண்டர் 4 வரும். பாயிண்ட் வச்சு ரெண்டு ஜீரோ சேர்த்துப்பீங்க. 3 ப்ளஸ் 3 என்னது 6, ஸோ அகெயின் 6 6 வரும். 6 இன்ட்டு 66 396. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு 4 வரும். அகெயின் நீங்கள் போட்டுக்கிட்டே பாருங்கள். 3.6 அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து 460 3.6 எல்லாம் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ டிசி பை டிடியோட வேல்யூ என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன், 127.6 கிலோமீட்டர் பர் ஹார். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ரூட் ஃபைன் பண்ண தெரியலனா இந்த மாதிரி போட்டு ஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ 3.6 மட்டும் போட்டு டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 127.7 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 127.6 கிலோமீட்டர் பர் ஹார். இன்னும் நம்பர்ஸ் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதான் ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கார்ஸ் சேஞ்சிங் அட் அ ரேட் ஆஃப் 127.6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? சில ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.